அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய பகுதியில் நாம் பார்க்கொள்ளது 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து இயற்பியல் பகுதியில் ஏற்கனவே இரண்டு பாடத்தை பார்த்துள்ளோம். அந்த வரிசையில் முதல் பருவத்தில் உள்ள இயற்பியல் பகுதியின் 3வது பாடமான ஒளி லைட்னு சொல்லுவாங்க, இந்த பாடத்தில் இடம்பெற்றுள்ள முக்கிய குறிப்புகளை தற்போது பார்க்கலாம். ஒளி என்பது ஆற்றலின் ஒரு வடிவம்னு சொல்லலாம். ஒளி என்பது ஆற்றலின் ஒரு வடிவம். இது காட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை மின்காந்த ஆற்றல்னு சொல்லலாம். ஒளி என்பது ஆற்றலின் ஒரு வடிவம். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா இனிவர் எல்லாமே வந்து நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணுற வகையில் தான் வந்து நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கு. ஜஸ்ட் ப்ரிலிமினரிக்கு மட்டும் இல்லை, இதிலே ஃபிசிக்ஸ் டாப்பிக்கில் ரிலேட்டட் எல்லாமே வந்து மெயின்ஸில் 3 மார்க் கொஸ்டினில் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைப்பில் தான் நோட்ஸாக வந்து நம்ம 1 மார்க் கொஸ்டின் மார்க் கொடுக்காமல் மொத்தமாக நோட்ஸாக கொடுத்துருக்கோங்க. ஒரு டாபிக்னால் அந்த டாபிக் முழுமையாக வந்து கவர் பண்ணியிருப்பேங்க. அதே போல் வந்து இந்த நோட்ஸ் கண்டினியூஸாக ப்ராசஸ் பண்ணி இதவே வந்து தொடர்ந்து படிச்சிங்கன்னா அப்படியே ஸ்கூல் புக்கு தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேணும்னா இருக்குமா தவிர தப்பான இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. 1 ஆர் 2 டைப்பிங் பண்ணும்போது வந்து டைப் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், மற்றபடி நோட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறேங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒளி லைட். லைட் என்பது ஆற்றலின் ஒரு வடிவம். இது காட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை மின்காந்த ஆற்றல். லைட் என்பது காட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை மின்காந்த ஆற்றல். இது மின்காந்த அலை வடிவத்தில் செல்கிறது. லைட்டானது மின்காந்த அலை வடிவத்தில் செல்கின்றது. ஒளி. ஒளியை கதிர்கள் வடிவில் கருதுவது கதிர் ஒளியியல் அல்லது வடிவ ஒளியியல் என்பர். ஒளியை லைட்டை வந்து கதிர்கள் வடிவில் கருதுவது கதிர் ஒளியியல் அல்லது வடிவ ஒளியியல் என்பர். ஒளியை அலை வடிவத்தில் கருதுவது அலை ஒளியியல் என்பர். ஒளியை அலை வடிவத்தில் கருதுவது அலை ஒளியியல் என்பர். கதிர் ஒளியியல் இரு வகையாக பிரிக்கலாம். கதிர் ஒளியியலை 2 வகையாக பிரிக்கலாம். 1 எதிரொலிப்பு, 2 ஒளி விலகல். 1 எதிரொலிப்பு, 2 ஒளி விலகல். ஒளி எதிரொலிப்பு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது. எதிரொலிப்பு, ஒளி எவ்வாறு எதிரொலிப்படைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளி செல்லும் ஒரு குறிப்பிட்ட திசையே ஒளிக்கதிர். ஒளி செல்லும் ஒரு குறிப்பிட்ட திசையே ஒளிக்கதிர் என்பர். ஒளி கதிர்களின் கட்டு ஒளிக்கற்றை என்பர். ஒளிக்கதிர்களின் கட்டு ஒளிக்கற்றை என்பர். ஆடி போன்ற எந்த ஒரு பளபளப்பான பரப்பிலும் பட்டாலும் ஒளியானது எதிரொலிக்கப்படுகிறது. ஆடி போன்ற எந்த ஒரு பளபளப்பான பரப்பில் பட்டாலும் ஒளியானது எதிரொலிக்கப்படுகிறது. எதிரொலிப்பு விதிகள். எதிரொலிப்புனா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து எதிரொலிப்பு விதிகள். எதிரொலிக்கிறதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கொடுத்துருக்காங்க. 1, குத்துக்கோட்டுடன் படுகதிர் ஏற்படுத்தும் கோணம் படுகோணம். குத்துக்கோட்டுடன் படுகதிர் ஏற்படுத்தும் கோணம் படுகோணம். குத்துக்கோட்டுடன் எதிரொலிப்பு கதிர் ஏற்படுத்தும் கோணம் எதிரொலிப்பு கோணம். குத்துக்கோட்டுடன் எதிரொலிப்பு கதிர் ஏற்படுத்தும் கோணம் எதிரொலிப்பு கோணம். அப்போது படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். படுகதிர், எதிரொலிப்பு கதிர், குத்துக்கோடு ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் அமைகின்றன. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட் என்ன பண்ணுதுன்னா ஒரு புள்ளியில் பட்டு அந்த பட்டானது என்ன பண்ணிங்கன்னா ஒரு புள்ளியில் பட்டு விலகல் அடைகிறது. அதுதான் வந்து எதிரொலிப்பு படுகதிர் ப்ளஸ் எதிரொலிப்பு கதிர். மேலும் அந்த குத்துக்கோடு, அதாவது குத்துக்கோட்டுடன் எதிரொலிப்பு கதிர் ஏற்படுத்தக்கூட படுகோணத்தோட எதிரொலிப்பு கோணம்னு சொல்லுவாங்க. அது ஏற்படுத்தும் குத்துக்கோடு ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் அமைகின்றன. எதிரொலிப்பு விதிகளில் முக்கியமானது குத்துக்கோட்டுடன் படுகதிர் ஏற்படுத்தும் கோணம் படுகோணம். குத்துக்கோட்டுடன் எதிரொலிப்பு கதிர் ஏற்படுத்தும் கோணம் எதிரொலிப்பு கோணம். இங்கு படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். ஏன்னா இது பட்டு விலகுது, அதுதான் எதிரொலிப்பு அடையுது. படுகதிர், எதிரொலிப்பு கதிர், குத்துக்கோடு ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் அமைகின்றன. ஆடியில் ஒருவரது முழு உருவமும் தெரிய வேண்டுமெனில் ஆடியின் உயரம் அந்த நபரின் உயரத்தில் பாதியாவது இருக்க வேண்டும். போது கண்ணாடியில் வந்து ஒருவருடைய முழு உருவம் தெரியும்னா அந்த ஆடி வந்து பார்த்திங்கன்னா அந்த நபரின் உயரத்தில் பாதி இருந்தால் தான் அந்த முழு உருவமும் தெரியும். இப்போ பாதி கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது, அறகுறையாக தான் தெரியும். அப்போது ஒருவருடைய முழு உருவம் பார்க்க வேண்டும்னா மிரரை அந்த யார் இருக்காங்களோ அந்த பர்சனுடைய நபரில் பாதி இருந்தால் தான் முழு உருவம் பார்க்க முடியும். ஆடியின் உயரம் இஸ் ஈக்குவல்ட் உங்களுடைய உயரம் டிவைடட் பை 2 ஆல் போட்டால் அதுதான் ஆடியின் உயரம்.
அடுத்து இடவள மாற்றம்னா என்ன? இடவள மாற்றம் இடவளத்தை குறிப்பிடும், இடவளத்தை குறிப்பிடும் லேட்ரியல். லேட்ரியல் என்ற வார்த்தையானது பக்கம் என்று பொருள்படும். இடவளம் என்ற குறிப்பிடும், லேட்ரியல் என்ற வார்த்தையானது பக்கம் என்று பொருள்படும். லேட்டஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இடவளத்தை குறிப்பிடும் லேட்ரல் என்ற வார்த்தையானது பக்கம் என்று பொருள்படும். லேட்டஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அப்போ இடவள மாற்றம் என்பது எந்த மொழி சொல்? லத்தீன் மொழி சொல். பக்கவாட்டில் ஏற்படும் மாற்றம் இடவள மாற்றம். அதாவது இடவள மாற்றம்னா என்ன? பக்கவாட்டில் ஏற்படும் மாற்றம் இடவள மாற்றம். இடவள மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆடி எந்த ஆடின்னு பார்த்தீங்கன்னா சமதள ஆடி. இடவள மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆடி சமதள ஆடி. உண்மையில் ஆடிகள் இடவள மாற்றத்தையோ அல்லது தலைகீழ் மாற்றத்தையோ உருவாக்குதில்லை. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ஆடி, ஆடின்றது கண்ணாடின்னு சொல்லலாம், நார்மலாக நம்ம சாதாரணமாக பயன்படுத்துறதுல ஃபிசிக்ஸ் டேர்மில் ஆடி. ஆடின்றது இடவள மாற்றத்தையோ தலைகீழ் மாற்றத்தையோ உருவாக்குதில்லை. அவை பின்னோக்கியே உள்ளிருந்து வெளியே மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. அது என்ன பண்ணுதுன்னா புதுசாக எதுவும் இடவள மாற்றத்தால் எதுவும் ஏற்படுத்துறது கிடையாது. அது என்ன பண்ணால் உள்ளிருந்து வெளியே மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இதுதான் இடவள மாற்றம்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இடவள மாற்றம் என்பது ஒரு ஒளியியல் மாயத்தோற்றம். இடவள மாற்றம் என்பது ஒரு ஒளியியல் மாயத்தோற்றம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ணாடி முன்ன நிற்கிறோங்கன்னா அது நாம் காணும் இடவள மாற்றம் உண்மையில் ஆடியால் ஏற்பட்டதல்ல, நம்முடைய புலன் உணர்வினால் ஏற்பட்டும் ஒரு நிகழ்வு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கண்ணாடி முன்ன நின்று இருப்பங்க, அப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக லெஃப்டில் வந்து லெஃப்ட் கை இருக்காமல் அந்தாட்டை வந்து பார்க்கும்போது மாறி இருக்கும். அதுதான் இடவள மாற்றம். அதாவது பக்கவாட்டில் ஏற்படும் மாற்றம் தான் இடவள மாற்றம். அப்போ இடவள மாற்றம் என்பது லேட்டஸ் என்ற வார்த்தையானது பக்கம்னு பொருள்படும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இது பக்கவாட்டில் ஏற்படும் மாற்றம் தான் இடவள மாற்றம். இடவள மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆடி சமதள ஆடி. இது உண்மையில் ஆடிகள் வந்து இடவள மாற்றத்தை ஏற்படுத்துவது கிடையாது, அவை பின்னோக்கிய உள்ளிருந்து வெளியே மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இடவள மாற்றம் என்பது ஒரு ஒளியியல் மாயத்தோற்றம். நாம் காணும் இடவள மாற்றம் உண்மையில் ஆடியால் ஏற்பட்டதல்ல, அது நம் புலனுணர்வினால் ஏற்படும் ஒரு நிகழ்வு. அடுத்து வளைவு ஆடிகள். அடுத்து வளைவு ஆடிகள். பொதுவாக பயன்படுத்தப்படும் வளைவு ஆடியின் ஒரு வகைதான் கோலக ஆடி. அதாவது சர்க்குலரில் இருக்கலாம், ஒரு பக்கம் மட்டும் மேடுமா இன்னொரு பக்கம் பள்ளமாக இருக்கிறதா வளைவு ஆடின்னு சொல்லலாம். அதில் பொதுவாக பயன்படுத்தப்படும் வளைவு ஆடியின் ஒரு வகைதான் கோலக ஆடி. கோலக ஆடிகள், கோலக ஆடிகள்னு என்ன, அதனுடைய பண்புகள் என்னன்னு பார்க்கலாம். கோலக ஆடிகள் எதிரொலிக்கும் பகுதியானது கோலக வடிவில் உள்ள ஆடிகள் கோலக ஆடிகள். எதிரொலிக்கும் பகுதியானது கோலக வடிவில் உள்ள ஆடிகள் கோலக ஆடிகள் என்பர். சில கோலக ஆடிகளில் எதிரொலிக்கும் பகுதி உள்பக்கமாக வளைந்திருக்கும். அதாவது ஒரு ஆடி வந்து கோலக ஆடி உள்பக்கமாக வளைஞ்சிருந்தாவே அது குழி ஆடின்னு சொல்லுவாங்க. உள்பக்கமாக வளைந்திருந்தால் குழியாடி, வெளிப்பக்கமாக வளைந்திருந்தால் குவியாடின்னு சொல்லுவாங்க. சில ஆடிகள் உள்பக்கமாக, சில கோலக ஆடிகளில் எதிரொலிக்கும் பகுதி உள்பக்கமாக வளைந்திருக்கும். அதாவது கோலத்தின் மையத்தை நோக்கிய பகுதி பார்த்துள்ளபடி இருக்கும். இது குழியாடி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பூனை எடுத்து நார்மலாக இருக்கும்போது உள்ளே வளைஞ்சிருக்கா, உள்பக்கமாக வளைந்திருந்தால் அது குழியாடி. அதே திருப்பி பிடிச்சி பார்த்தீங்கன்னா மேற்பக்கமாக இருக்கும், அதுதான் வெளியாடி. கோலக ஆடிகளில் எதிரொலிக்கும் பகுதி வெளிப்பக்கமாக இருந்தால் அது குவியாடி. கோலக ஆடிகளில் எதிரொலிக்கும் பகுதி வெளிப்பக்கமாக இருந்தால் வளைந்திருந்தால் அது குவியாடி. வளைவு மையம் சீனா என்ன? வளைவு மையம், இந்த கோலக ஆடியில் வந்து வளைவு மையம் சீனா என்னென்னா கோலக ஆடி எந்த உள்ளீடற்ற கோலத்தின் ஒரு பகுதியாக அமைகிறதோ அந்த கோலத்தின் மையம்தான் வளைவு மையம். கோலக ஆடி எந்த உள்ளீடற்ற கோலத்தின் ஒரு பகுதியாக அமைகிறதோ அந்த கோலத்தின் மையம்தான் வளைவு மையம். அடுத்து ஆடி மையம். ஆடி மையத்தை குறிப்பிடும் குறியீடு வந்து பி. ஆடி மையம் என்பது இது ஒரு வடிவியல் மையம். ஆடி மையம் என்பது ஒரு வடிவியல் மையம். அடுத்து முதன்மை அச்சு. முதன்மை அச்சு பார்த்திங்கன்னா ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் ஒரு செங்குத்து கோடு. முதன்மை அச்சு என்பது ஆடி மையத்தையும் வளைவு மையத்தை இணைக்கும் ஒரு செங்குத்து கோடு. அடுத்து வளைவு ஆரம். வளைவு ஆரம் ஆர் என்னன்னா ஆடி மையத்திற்கும் வளைவு மையத்திற்கும் இடையிலுள்ள தொலைவு தான் வளைவு ஆரம். வளைவு ஆரம் என்பது ஆடி மையத்திற்கும் வளைவு மையத்திற்கும் இடையிலுள்ள தொலைவு தான் வளைவு ஆரம் என்பர். அடுத்து முக்கிய குவியம் எப். முக்கிய குவியம் எப் என்பது முதன்மை அச்சிற்கு இணையாக வரும் கதிர்கள்
கோளகாடியில் பட்டு எதிரொலிக்கப்பட்ட பின் எந்த புள்ளியில் குவிகின்றதோ அல்லது எந்த புள்ளியிலிருந்து விரிந்து செல்வது போல் உள்ளதோ அந்த புள்ளி தான் முக்கிய குவியம். முக்கிய குவியத்தை எஃப் என்ற எழுத்தால் குறிப்பிடலாம். அப்போ முக்கிய குவியம் என்பது முதன்மை அச்சிற்கு இணையாக வரும் கதிர்கள் கோளகாடியில் பட்டு எதிரொலிக்கப்பட்ட பின் எந்த புள்ளியில் குவிகின்றதோ அல்லது எந்த புள்ளியிலிருந்து விரிந்து செல்வது போல் உள்ளதோ அந்த புள்ளி தான் முக்கிய குவியம் என்பர். குவியத் தொலைவு என்பது ஸ்மால் எஃப்ல குறிக்கப்படும். குவியத்தொலைவு வந்து என்பது ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையுள்ள தொலைவு தான் குவியத்தொலைவு. குவியத்தொலைவு என்பது ஸ்மால் எஃப் இஸ்இக்வல் ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையுள்ள தொலைவு தான் குவியத்தொலைவு என்பர். அடுத்து வளைவு ஆரத்திற்கும் குவிய தொலைவிற்கும் இடையுள்ள தொடர்பு. வளைவு ஆரத்திற்கும் குவிய தொலைவிற்கும் இடையுள்ள தொலைவு ஆர் இஸ்இக்வல் டூ எஃப். ஆர் இஸ்இக்வல் டூ எஃப். குழி ஆடியை கொண்டு இணையாக செல்லும் சூரிய கதிர்களை ஒரு புள்ளியில் குவிக்க முடியும். என்ஆடியை கொண்டு ஒரு சூரிய கதிர்களை ஒரு புள்ளியில் குவிக்க முடியும்னா குழி ஆடியை கொண்டு. நம்ம சின்ன வயசுலலாம் போத கண்ணாடி வச்சு சன்லைட்டில் வச்சு விளையாடி இருப்போங்க. அதுதான் வந்து அது என்ஆடி, அதை வச்சு காகிதத்தை வச்சு எரிக்க வச்சுருப்பேங்க. அந்த ஆடி தான் வந்து என்ன ஆடி, குழியாடி. அப்போ குழியாடி என்பது உள்நோக்கி வளைந்திருக்குன்னு படிச்சிருப்பேங்க. அதே போல் வந்து ஒரு புள்ளியில் வந்து குவிக்க இயலும் தான் குழியாடி. குழியாடி என்ன பண்ணால் ஒரு புள்ளியில் வந்து பெருசாக இருக்கோ கிட்டக்கிட்ட போகும்போது அது வந்து சின்னசாக ஒரு புள்ளியில் குவிக்க இயலும் தான் குழியாடின்னு சொல்லலாம். அடுத்து சமதள ஆடியின் தன்மையை விட குழியாடியின் தன்மை மிகவும் சிக்கலானது. சமதள் ஆடியின் தன்மையை விட குழியாடியின் தன்மை மிகவும் சிக்கலானது. சமதள ஆடியினால் ஏற்படும் பிம்பத்தின் தன்மையை அறிய இரண்டு கதிர்களை பயன்படுத்த வேண்டும். சமதள் ஆடியினால் ஏற்படும் பிம்பத்தின் தன்மையை கண்டறிய இரண்டு கதிர்களை பயன்படுத்த வேண்டும். குழி ஆடியினால் உருவாகும் பிம்பங்களின் தன்மையை அறிய நான்கு வரையறுக்கப்பட்ட விதிகளை பயன்படுத்த வேண்டும். அப்போ சமதள ஆடியின் பிம்பத்தின் தன்மையை அறிய இரண்டு கதிர்கள், குழி ஆடியினால் ஏற்படும் உருவாகும் பிம்பங்களின் தன்மையை கண்டறிய நான்கு வரையறுக்கப்பட்ட விதிகளை பயன்படுத்த வேண்டும். அடுத்து கோளக ஆடிகளில் தோன்றும் பிம்பங்களை வரைய தேவையான விதிகள். கோளக ஆடிகளில் தோன்றும் பிம்பங்களை தேவையான விதிகள் மொத்தம் நான்கு விதிகள் இருக்குது. ஒன்று, ஆடியின் வளைவு மையம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் எதிரொலிக்கப்பட்ட பின்பு அதே பாதையில் திரும்பி செல்லுதல். விதி ரெண்டு, முதன்மை அச்சுக்கு இணையாக செல்லும் ஒளிக்கதிர் எதிரொலிக்கப்பட்ட பின்பு முக்கிய குவியம் வழியாக செல்கிறது. விதி மூணு, முக்கிய குவியம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் முதன்மை அச்சுக்கு இணையாக எதிரொலிக்கப்படும். விதி நான்கு, ஆடி மையத்தில் படும் ஒளிக்கதிர் படுகோணத்திற்கு சமமான கோணத்தில் எதிர் திசையில் எதிரொலிக்கப்படும். அப்போது கோளகாடியில் தோன்றும் பிம்பங்களின் வரைய தேவையான விதிகள் மொத்தம் நான்கு விதிகள் இருக்குது. விதி ஒன்று, விதி ரெண்டு, விதி மூணு, விதி நாலு. அடுத்து மெய்பிம்பமும் மாயபிம்பமும். அது என்ன மெய்பிம்பம் மாயபிம்பம்? மெய்னா உருவம் தெரியும், மாயனா உருவம் தெரியாது. அப்போ மெய்பிம்பம் என்பது பொருளிலிருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் உண்மையாகவே சந்தித்தால் அதனால் உருவாகும் பிம்பம் மெய்பிம்பம். பிம்பம்னா அதாவது உருவத்தினுடைய வடிவம் தெரிஞ்சால் அது மெய்பிம்பம். உருவத்தினுடைய வடிவம் தெரிலன்னா அது என்னன்னு சொல்லலாம், மாயபிம்பம்னு சொல்லலாம். மெய்பிம்பம் என்ன பண்ணால் எப்போதும் தலைகீழானவே இருக்கும். மெய்பிம்பத்தை திரையில் சரிங்க திரையின் இருக்கு டைப்பிங் மிஸ்டேக்கு திரையில் வீழ்த்த முடியும். அப்போ மெய்பிம்பம் என்பது உண்மையான பொருளிலிருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் உண்மையாகவே சந்தித்தால் அதனால் உருவாகும் பிம்பம் மெய்பிம்பம். மெய்பிம்பம் எப்போதும் தலைகீழாகவே இருக்கும். மெய்பிம்பத்தை வந்து என்ன, மெய்பிம்பத்தை திரையில் வீழ்த்த முடியும். அடுத்து மாயபிம்பம். மாயம்னா நம் கண்ணுக்கு பார்க்க முடியாதா, மாயாஜலம் பண்ணுறன்ற. அதே போல தான் இங்கே மாயபிம்பம் என்பது உருவத்தை கண்ணால் பார்க்க இயலாது. அதாவது பொருளிலிருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் சந்திக்காமல் பின்னோக்கி நீட்டப்படும் போது சந்தித்தினால் அதனால் உருவாகும் பிம்பம் தான் மாயபிம்பம். பொருளிலிருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் சந்திக்காமல் பின்னோக்கி நீட்டப்படும் போது சந்தித்தால் அதனால் உருவாகும் பிம்பம் மாயபிம்பம். மாயபிம்பம் எப்போதும் நேரான பிம்பமாகவே இருக்கும். மாயபிம்பத்தை திரையில் வீழ்த்த முடியாது. அப்போ மாயபிம்பம் என்பது
பொருளிலிருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் சந்திக்காமல் பின்னோக்கி நீட்டப்படும் போது சந்தித்தால் அதனால் உருவாகும் பிம்பம்தான் மாயபிம்பம். மாயபிம்பம் எப்போதும் நேரான பிம்பமாகவே இருக்கும். மாயபிம்பத்தை திரையில் வீழ்த்த முடியாது. அடுத்து குழியாடி. ஒரு குழியாடியை பயன்படுத்தி எப்பிம்பங்களை வரைய தேவைப்படும் கதிர்படங்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குழியாடியை வந்து வைக்கிறாங்க. அந்த குழியாடியை வச்சுட்டு ஒரு பொருள் வைக்கப்படும் இடம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பொருளை ஒரு ஈரிலா தொலைவில் வைக்கிறாங்க. அப்போ ஈரிலா தொலைவில் வைக்கும்போது பொருள் எப்படி இருக்குன்னா, அதற்கு இணையாகவே குழியாடியின் இதைக்கு இணையாகவே செய்யப்படும். இந்த ஈரிலா தொழில் முக்கியமான டாபிக்கு. இந்த பகுதியிலேருந்து குவஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஸோ நல்ல தெளிவாக கவனிங்க. ஈரிலா தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா பொருளை வைக்கப்படும் போது அதற்கு இணையாக செல்லும். அப்போ ஈரிலா தொலைவில் பொருளை வந்து வைக்கும்போது அது என்ன ஆகுனா, அதனுடைய பிம்பம் கிடைக்கும் இடம் எங்கே கிடைக்குன்னா முக்கிய குவியம் எஃப்ல கிடைக்கும். முக்கிய குவியம் எஃப்ல கிடைக்கும். அதே மாதிரி பிம்பத்தின் அளவு புள்ளி அளவில் இருக்கும். ஏன்னா ஈரிலா தொலைவுனா எவ்வளோ தொலைவுன்னு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கிடையாது, ஒரு ரொம்ப தொலைவில் வைக்கிறானுங்க. அப்போ வைக்கும்போது பிம்பத்தின் புள்ளி வந்து எங்கே இருக்குன்னா ஒரு பிம்பத்தின் அளவு புள்ளி அளவில் விழும். அதே போல் ஈரிலா தொலைவில் வைக்கும்போது பிம்பத்தின் தன்மை எப்படி இருக்குன்னா தலைகீழான மெய்பிம்பத்தை காட்டும். ஈரிலா தொலைவில் போது ஈரிலா தொலைவில் வைக்கும்போது பொருளை பிம்பம் எப்படி இருக்குன்னா பிம்பம் கிடைக்கும் இடம் எஃப்இல் கிடைக்கும். பிம்பத்தின் அளவு வந்து புள்ளியில் விழும். பிம்பத்தின் தன்மை தலைகீழான மெய்பிம்பத்தை குறிக்கும். அடுத்து சீக்கு அப்பால் வைக்கும்போது, சீக்கு அப்பால் வை அதே பொருளை வளைவு மையம் சீக்கு அப்பால் வச்சிங்கன்னா அது எங்கே விழுன்னா பிம்பத்தின் பிம்பம் கிடைக்கும் இடம், அதாவது பொருள் வைக்கப்படும் இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சீக்கு, அதாவது வளைவு மையம் தான் சீன்னு சொல்லுவாங்க. அப்போ வளைவு மையம் சீக்கு அப்பால் வைக்கப்படும் போது பிம்பம் கிடைக்கும் இடம் எஃப், முக்கிய குவியம் எஃப்புக்கும் வளைவு மையம் சீக்கும் இடையில் விழும். அதாவது பொருளை லென்ஸை வந்து இங்கே வச்சிங்கன்னா பொருளை வைக்கும்போது வளைவு மையம் சீக்கு அப்பால் வைக்கப்படும் போது பிம்பம் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கிய குவியம் எஃப், முக்கிய குவியம் எஃப் மற்றும் சீக்கு இடையில், சீன்றது வளைவு மையம். அந்த பிம்பம் எங்கே கிடைக்குன்னா முக்கிய குவியம் எஃப்புக்கும் வளைவு மையம் சீக்கும் இடையில் கிடைக்கும். இதனுடைய பிம்பத்தின் அளவு எப்படி இருக்குன்னா பொருளை விட சிறியதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிம்பத்தின் தன்மை தலைகீழானதாக இருக்கும். ஏன்னா இங்கே பயன்படுத்தினுங்கிறது என்ன ஆடி, குழியாடி. குழியாடியில் வச்சு தான் பிம்பங்கள் வந்து எங்கெல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்றத தான் பார்த்துன்னு இருக்கிறோங்க. அதில் பிம்பங்களே வரைய தேவைப்படும் கதிர்படங்கள் தான் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுது ஈரிலா தொலைவு, ரெண்டாவது சி கப்பால் வளைவு மையத்துக்கு அப்பால் வச்சா முக்கிய குவியம் எப்பத்துக்கும் முக்கிய குவியம் எப்போக்கும் சீக்கு வளைவு மையம் சீக்கு இடையில் வந்து பிம்பம் விழும். அந்த பிம்பத்தின் அளவு எப்படி இருக்குன்னா பொருளை விட வச்சுக்கிற பொருளை விட மிக சிறிய சிறியதாக இருக்கும். பிம்பத்தின் தன்மை பார்த்தீங்கன்னா தலைகீழான மெய்பிம்பமாக இருக்கும். அடுத்து வளைவு மையம் சீக்கு அப்பால் வச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பொருளை வளைவு மையம் சீலே வைக்கிறேங்க. இப்போ பொருளை எங்கே வைக்கிறேங்க, வளைவு மையம் சீல் வைக்கிறேங்க. அப்போ பொருளை வந்து பிம்பம் எங்கே விழுன்னா அதே சீலில் தான் விழும். அப்போ ஒரு பொருளை பிம்ப வளைவு மையம் சீல் வைக்கும்போது பொருள் இது பிம்பம் எங்கே கிடைக்குன்னா வளைவு மையம் சீலே கிடைக்குது. அதே மாதிரி அதனுடைய அளவு வந்து பார்த்தோன்னா உருவத்தின் அளவு அதே அளவாக கிடைக்குது. பிம்பம் வந்து எப்படி இருக்குன்னா தலைகீழான மெய்பிம்பமாக இருக்கும். அதுக்கடுத்து வளைவு மையம் சீக்கும், வளைவு மையம் சீக்கும் முக்கிய குவியம் எஃப்புக்கும் இடையில் வந்து பொருளை வைக்கிறாங்க. வளைவு மையம் சீக்கும் முக்கிய குவியம் எஃப்புக்கும் இடையில் பொருளை வைக்கும்போது பிம்பத்தி வடிவம் எங்கே கிடைக்குதுன்னா சீக்கு அப்பால் போய் விழுது. உருவம் எங்கே கிடைக்குது, சீக்கு அப்பால் விழுது. இது எப்படி இருக்குன்னா பொருளை விட சீக்கு அப்பால் விழும்போது எப்படி இருக்கும், பொருளை விட பிம்பம் வந்து பெரியதாக இருக்கும், தலைகளான பிம்பமாக இருக்கும், மெய்பிம்பமாக இருக்கும். அடுத்து முக்கிய குவியம் எஃப்ல வந்து பொருளை வைக்கிறாங்க. கேபிட்டல் எஃப்ன்றது முக்கிய குவியம். அந்த முக்கிய குவியத்தில் பொருள் வைக்கப்படும் போது அந்த பிம்பம் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கருத்தியல் படி ஈரிலா தொலைவில் விழும். பொருள் வந்து முக்கிய குவியம் எஃப்இல் வைக்கப்படும் போது பிம்பம் வந்து எங்கே கிடைக்குன்னா ஈரிலா தொலைவில் விழும். அந்த பிம்பம் வந்து நம் கண்ணாளுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி என்னன்றது என்ன பிம்பம்ன்றது தெரியும். ஏன்னா பிம்பம் தெரியலாம், அது மாயபிம்பமா மெய்பிம்பம்னு தெரியாது. அப்போ பிம்பம் தெரியல. அடுத்து ஆறாவது விதிகளில் பார்த்தீங்கன்னா அதே பொருளை முக்கிய குவியம் எஃப்புக்கும் முதன்மை அச்சு பிக்கும், முக்கிய குவியம் எஃப்புக்கும் முதன்மை அச்சு பிக்கும் இடையில் வைக்கிறேங்க. முக்கிய குவியம் எஃப்புக்கும் முதன்மை அச்சு பிக்கும் இடையில் பொருளை வைக்கும்போது
உருவமானது ஆடிக்கு பின்னால் குழியாடி பயன்படுத்தி இருக்கிறாங்கல்ல, அப்போ அந்த ஆடிக்கு பின்னால் வந்து பிம்பம் விழும் தெரியும். அந்த பிம்பம் பார்த்திங்கன்னா பொருளை விட பெரியதாக இருக்கும், பொருளை விட பெரியதாக இருக்கும், தலைகீழான மெய்பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கும், தலைகீழான மெய்பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கும். அடுத்து கோளக ஆடிக்கான கார்டீசியன் குறியீட்டு மரபுகள், அது என்ன கார்டீசியன் குறியீட்டு மரபுகள்னா பார்க்கலாம். பொருள் எப்போதும் ஆடிக்கு இடதுபுறமாகவே வைக்கப்படுகிறது, பொருள் எப்பவுமே ஆடிக்கு லெஃப்ட் சைடு தான் வைக்கிறாங்க. அனைத்து தொலைவுகளுக்கும் ஆடி மையத்திலிருந்து அளவிடுறாங்க, அனைத்து தொலைவுகளுக்கும் ஆடி மையத்திலிருந்து அளவிடப்படுகின்றன. படுகதிரின் திசையில் உள்ள தொலைவுகள் நேர்குறியாகவும், அதாவது ஒரு புள்ளியில் போய் ஃபஸ்ட்டு படுது பார்த்தா அது பேர் தான் படுகதிர், அந்த படுகதிரின் திசையில் உள்ள தொலைவுகள் நேர்குறியாகவும் அதற்கு எதிர் திசையில் உள்ள தொலைவுகள் எதிர்குறியாகவும் எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து முதன்மை அச்சுக்கு செங்குத்தாகவும், முதன்மை அச்சுக்கு செங்குத்தாகவும் அதற்கு மேல் நோக்கியும் உள்ள தொலைவுகள் நேர்குறியாக கருதப்படும், முதன்மை அச்சுக்கு செங்குத்தாகவும் அதற்கு மேல் நோக்கியும் உள்ள தொலைவுகள் நேர்குறியாக கருதப்படும், முதன்மை அச்சுக்கு செங்குத்தாகவும் அதற்கு கீழ்நோக்கியும் உள்ள தொலைவுகள் எதிர்குறியாக காணப்படும். அதாவது முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக அதற்கு மேல் நோக்கி உள்ள தொலைவுகள் வந்து நேர்குறியாக கருதுவாங்க, அதே போல் முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக அதற்கு கீழ் நோக்கி உள்ள தொலைவுகள் எதிர்குறியாக கருதப்படும். அடுத்து ஆடி சமன்பாடு, ஆடி சமன்பாடுக்கான ஃபார்முலா 1/f = 1/u + 1/v. ஆடி சமன்பாடு பாருலாம் 1/f = 1/u + 1/v. இதில் u என்பது பொருளின் தொலைவு, v என்பது பிம்பத்தின் தொலைவு, f என்பது குவிய தொலைவு. அப்போ ஆடி சமன்பாடுனா 1/f = 1/u + 1/v. u என்பது பொருளின் தொலைவு, v என்பது பிம்பத்தின் தொலைவு, f என்பது குவிய தொலைவு. அடுத்து பொருளை விட பிம்பத்தின் அளவு எவ்வளவு மடங்கு பெரியதாக உள்ளது என்பதை, பொருளை விட பிம்பத்தின் அளவு எவ்வளவு மடங்கு பெரியதாக உள்ளது என்பதை குறிக்கும் அளவீடு கோளகாடியின் உருப்பெருக்கம் ஆகும். அப்போது கோளகாடியின் உருப்பெருக்கம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளை விட பிம்பத்தின் அளவு எவ்வளவு மடங்கு பெரியதாக உள்ளது என்பதை குறிக்கும் அளவீடு தான் கோளகாடியின் உருப்பெருக்கம் ஆகும். பிம்பத்தின் அளவிற்கும் எச்ஐக்கும் பொருளின் அளவிற்கும் ஹெச்ஓவிற்கும் இடையேயான தகவு தான் உருப்பெருக்கம் என்பர். பிம்பத்தின் அளவிற்கும் பொருளின் அளவிற்கும் இடையேயான தகவு உருப்பெருக்கும் என்பர். உருப்பெருக்கத்துக்கான வாய்ப்பா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா m = hi/ho அல்லது m = -v/u. அப்போது உருப்பெருக்கத்துக்கான ஃபார்முலா m = -v/u. அடுத்து எதிர்குறி உருப்பெருக்கும் பிம்பம் மெய்பிம்பம் என்பதையும், அதாவது மைனஸ் வேல்யூவில் இருக்கிற உருப்பெருக்கு பிம்பம் மெய்பிம்பம் என்பதையும், பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்கிற பிம்பம் மாயபிம்பம்னு சொல்லுவாங்க. உருப்பெருக்கத்தில் நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் மெய்பிம்பம், மெய்பிம்பம்னா உருவம் தெரியும், மாயபிம்பம்னா உருவம் தெரியாது. அப்போ நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் மெய்பிம்பம், பாசிட்டிவ் வேல்யூ இருந்தால் மாயபிம்பம். அடுத்து குழி ஆடியின் பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல் மருத்துவர் காது மூக்கு தொண்டை மருத்துவர்கள் பயன்படுத்தும் ஆடியாக பயன்படுகிறது குழி ஆடி. ஒப்பனை ஆடியாக பயன்படுத்தப்படுகிறது குழியாடி வந்து பல் மருத்துவர், அது காது மூக்கு தொண்டை மருத்துவர்கள் பயன்படுத்த ஆடியாகவும் ஒப்பனை ஆடியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. கை மின் விளக்குகள், வாகனங்களின் முகப்பு விளக்கு மற்றும் தேடு விளக்காக பயன்படுகிறது. கை மின் விளக்கு, வாகனங்களின் முகப்பு விளக்கு, தேடு விளக்காக பயன்படுது. எதிரொலிப்பான்கள் அரை சூடியில் பயன்படுகிறது, பெரிய குழியாடிகள் சூரிய சூடியில் பயன்படுது. அதே எதிரொலிப்பான் அரை சூடியில் பயன்படும். பெரிய குழியாடிகள் சூரிய சூடியில் பயன்படுகிறது. அடுத்து குழியாடி பார்த்துட்டோம், அதுக்கு அடுத்துதான் பார்க்க உள்ளது குவி ஆடி. குவியாடினா என்ன, குவியாடிக்கான சில நிபந்தனைகள் என்ன, அடுத்து குவியாடியின் பயன்களை பற்றி பார்க்கலாம். குவியாடினா என்ன, குவியாடியால் எதிரொலிக்கப்படும் கதிர்களை 4 விதிகளை பயன்படுத்தி வரையலாம். விதி 1, முதன்மை அச்சுக்கு இணையாக வரும் கதிர்கள் குவியாடியில் எதிரொலிக்கப்பட்டு முக்கிய குவியத்திலிருந்து வருவது போல் தோன்றும்.
குவியாடியில் எதிரொலிக்கப்பட்டு முக்கிய குவியத்திலிருந்து வருவது போல் தோன்றும். வீதி ரெண்டு, வளைவு மையத்தை நோக்கி செல்லும் கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் அதே பாதையில் திரும்பவும். வளைவு மையத்தை நோக்கி செல்லும் கதிர் எதிரொலிப்புக்கு பின் அதே பாதையில் திரும்பும். விதி மூணு, முக்கிய குவியத்தை நோக்கி செல்லும் கதிர் முதன்மை அச்சுக்கு இணையான திசையில் எதிரொலிக்கப்படும். விதி நான்கு, குவியாடியின் ஆடி மையத்தில் படும் கதிர் முதன்மை அச்சுக்கு அதே கோணத்தில் எதிரொலிக்கப்படும். விதி நான்கு, குவியாடியின் ஆடி மையத்தில் படும் கதிர் முதன்மை அச்சுக்கு அதே கோணத்தில் எதிரொலிக்கப்படும். குவியாடியின் பயன்கள். குவியாடினா என்னவென்னா வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடியாக பயன்படுகின்றன. இப்போ பைக்கில் காரில் சைட் மிரருக்கு பார்த்தீங்களா, அது என்ன ஆடி? குவியாடி. அடுத்து, பொருளை விட சிறியதான மாயபிம்பத்தை எப்போது உருவாக்குகின்றன? சீரானன் வந்திருக்கு, இங்கே சரானன் போட்டிருக்கு, டைப்பிங் மிஸ்டேக். பொருளை விட சிறியதான சீரான மாயபிம்பத்தை எப்போது உருவாக்குவது? குவியாடி. இது சமதலாடியின் பார்வை புலத்தை விட குவியாடியின் பார்வை புலம் பெரியது. சமதலாடியின் பார்வை புலத்தை விட குவியாடியின் பார்வை புலம் பெரியது. போக்குவரத்து பாதுகாப்பு கருவியாக பொது சாலைகளில் குவியாடிகள் பயன்படுத்துகின்றன. மலைப்பாதைகளில் காணப்படும் குறுகிய சாலைகளின் கூர்ந்து வலைகளில் முன்னே வரும் வாகனங்களை காண இயலாத இடங்களில் குவியாடிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்போது குவியாடியின் பயன்கள், வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடியாக பயன்படுத்துகிறாங்க, பொருளை விட சிறியதான சீரான மாயபிம்பத்தை எப்போது உருவாக்கும், சமதலாடியின் பார்வை புலத்தை விட குவியாடியின் பார்வை புலம் பெரியது, போக்குவரத்து பாதுகாப்பு கருவியாக பொது சாலைகளில் குவியாடிகள் பொருத்தப்படுகின்றன, மலைப்பாதைகளில் காணப்படும் குறுகிய சாலைகளின் கூர்ந்த வளைவுகளில் முன்னே வரும் வாகனங்களை காண இல்லாத இடங்களில் குவியாடிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்தது, அங்காடிகளில் ஆளில்லா பகுதிகளை கண்காணிக்க குவியாடிகள் பயன்படுத்துகின்றன. அங்காடிகள் அதாவது கடைகளில் மிக பெரிய பரப்பளவு கவர் பண்ணுறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு குவியாடிகள் பயன்படுகின்றன. அடுத்து, தான் இருந்த இடத்திலிருந்து ஒரு மைல், அதாவது ஒரு மைல் என்பது 1.6 கிலோமீட்டர் தொலைவுன்னு சொல்லுவாங்க. ஒரு மைல் என்பது அந்த ஒரு மைல் தூரத்தை தொலைவில் இருந்த மலையுச்சியில் வைக்கப்பட்ட விளக்கிலிருந்து வந்த ஒளியின் வேகத்தை கணக்கிட முயன்றவர் கலிலியோ கலிலி. கலிலியோ கலிலி இத்தாலி அறிஞர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, தான் இருந்த இடத்திலிருந்து ஒரு மைல், அதாவது ஒரு மைல் என்பது 1.6 கிலோமீட்டர் தொலைவுன்னு சொல்லுவாங்க, அந்த இருந்த ஒரு மைல் தொலைவில் இருந்த மலை உச்சியில் வைக்கப்பட்ட விளக்கிலிருந்து வந்த ஒளியின் வேகத்தை கணக்கிட முயன்றவர் கலிலியோ கலிலி. 1665 வியாழன் கோளின் 12 நிலவுகளில் ஒன்றான ஒன்றை, அதாவது 1665 வியாழன் கோளின் 12 நிலவுகளில் ஒன்றை அவதானித்து அதன் மூலம் ஒளியின் திசைவேகத்தை தோராயமாக கணக்கிட்டார் ஓலே ரோமர். இவர் ஒரு டேனிய வானியலாளர். ஓலே ரோமர் என்ன பண்ணுறாருன்னா, 1665 வியாழன் கோளினுடைய 12 நிலவுகளில் ஒன்றை மட்டும் அவதானித்து அதன் மூலம் ஒளியின் திசைவேகத்தை தோராயமாக கணக்கிட்டார். குறிப்பிட்ட வேகத்தில் இயங்கும் நிலவுகள் வியாழனை சுற்றி வர 42 மணி நேரம் ஆகிறது. குறிப்பிட்ட வேகத்தில் இயங்கும் நிலவு வந்து பார்த்தீங்கன்னா வியாழனை சுற்றி வர 42 மணி நேரம் ஆகிறது. இதனால் வருடம் முழுவதும் ஏற்படும் இறப்புகளை பட்டியலிட்டவர் ஓலே ரோமர். இதனால் வருடம் முழுவதும் ஏற்படும் இறப்புகளை பட்டியலிட்டவர் ஓலே ரோமர். முதல் மறைப்பு ஜூனிலும் இரண்டாவது மறைப்பு டிசம்பரிலும் ஏற்படுவதை கண்டவர் ஓலே ரோமர். அதாவது வியாழன் கோளினை மறைக்கிறது ரெண்டு வகையில் மறைக்குது, ஒன்று முதல் மறைப்பு, இரண்டாவது மறைப்பு. முதல் மறைப்பு வந்து ஜூன் மாதத்தில் ஏற்படும், இரண்டாவது மறைப்பு டிசம்பர் மாதத்தில் ஏற்படுவதை கண்டார் ஓலே ரோமர். ஓலே ரோமர் கணக்கீட்டின்படி ஒளியின் வேகம் லைட் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தேன்னா, யாருடைய கணக்கீட்டின்படி? ஓலே ரோமர் கணக்கீட்டின்படி ஒளியின் வேகம் 220,000 km/s. ஓலே ரோமர் கணக்கீட்டின்படி ஒளியின் வேகம் 220,000 km/s. 1849 முதன் முதலாக ஹர்மன் பிஷே என்பவர் பூமியில் ஒளியின் வேகத்தை கணக்கிட்டார். அப்போது பூமியின் ஒளியின் வேகத்தை கணக்கிட்டவர் ஹர்மன் பிஷே. எந்த ஆண்டு கணக்கிட்டார்? 1849 கணக்கெடுத்தார். வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் ஏறக்குறைய மிக சரியாக 300,000 km/s. தற்போது பார்த்திங்கன்னா வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் ஏறக்குறைய மிகச்சரியாக 300,000 km/s போகுது லைட் வெலாசிட்டி, லைட் ஸ்பீடு.
ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு ஒளி சாய்வாக செல்லும் போது அதன் பாதையில் விலகல் ஏற்படுகிறது. இதை ஒளி விலகல் என்பர். ஒரு ஊடகத்திலிருந்து ஒளியின் வேகம் சரி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு ஒளி சாய்வாக செல்லும் போது அதன் பாதையில் விலகல் ஏற்படுகிறது. இதை ஒளி விலகல் என்பர். அடுத்து ஒளி விலகலுக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒளி விலகலுக்கான காரணங்கள். ஒளிபுகும் ஒரு ஊடகத்திலிருந்து மாறுபட்ட அடர்த்தியுடைய மற்றொரு ஒளிபுக ஊடகத்திற்கு ஒளி செல்லும் போது அதன் பாதையில் மாறுபாடு ஏற்படும். இவ்விலகலுக்கு ஒளியின் திசைவேகத்தில் ஏற்படும் மாறுபாடே காரணமாகும். அதாவது என்னென்ன ஒளிவிலக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று, ஒரு ஊடகத்திலிருந்து மாறுபட்ட அடர்த்தியுடைய மற்றொரு ஊடகத்திற்கு ஒளி செல்லும் போது அதன் பாதையில் மாறுபாடு ஏற்படும். இவ்விலகலுக்கு ஒளியின் திசைவேகத்தில் ஏற்படும் இவ்விலகலுக்கு ஒளியின் திசைவேகத்தில் ஏற்படும் மாறுபாடே காரணமாகும். ஊடகத்தின் தன்மையை பொறுத்து ஒளியின் திசைவேகம் மாறுபடுமா மாறுபடாத? மாறுபடும். ஊடகத்தின் தன்மையை பொறுத்து ஒளியின் திசைவேகம் மாறுபடும். கூற்று காரணிகளை வைத்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்து ஒளிகண விதிகள் பார்த்தீங்கன்னா, அடர்குறை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும். அடர்குறை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் அதிகமாகவும் அடர்மிகு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் குறைவாகவும் இருக்கும். அடர்குறை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் அதிகமாகவும் அடர்மிகு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும். அடுத்து சமதள ஒளிபுகும் பரப்பில் ஒளிவிலகல். சமதள ஒளிபுகும் பரப்பில் ஒளிவிலகல். அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்தின் ஒளி செல்லும் போது குத்துக்கோட்டை நோக்கி விலகல் ஏற்படுகிறது. அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்தினுள் ஒளி செல்லும் போது குத்துக்கோட்டை நோக்கி விலகல் அடைகிறது. அதே போல் அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்திற்கு செல்லும் போது ஒளி செல்லும் போது குத்துக்கோட்டை விட்டு விலகி செல்கிறது. ஒளி விலகலுக்கான விதிகள். ஒளி விலகலுக்கான விதிகள். படுகதிர் விடுதல் விலகு கதிர் படுப்புள்ளியில் ஒரு மனிதன் சரி படுகதிர் விலகு கதிர் படுப்புள்ளியில் இரு ஒளிபுகும் ஊடகங்களுக்கு இடையில் தளத்திற்கு வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமைகின்றன. ஒரு இரு ஊடகங்களுக்கு குறிப்பிட்ட நிற ஒளியின் படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்புக்கு இடையே உள்ள தகவல் தான் மாறிலி. இதை ஸ்னெல் விதி என்பர். ஸ்னெல் விதினா என்னென்னா, படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்புக்கு இடையே உள்ள தகவல் தான் ஸ்னெல் விதின்னு சொல்லுவாங்க. அதாவது சைனை பை சைனார் இஸ் ஈக்குவல் மாறிலி. ஐ என்பது படுகோணம், ஆர் என்பது விலகு கோணம். அடுத்து தண்ணீரில் லைட் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒளியின் திசைவேகம் தண்ணீரில் ஒளியின் திசைவேகம் 2.25 × 10⁴ தண்ணீரில் ஒளியின் திசைவேகம் 2.28 × 10⁸ அதே தண்ணீரின் ஒளிவிலகலின் 1.33 தண்ணீரின் ஒளிவிலகலின் 1.33 வைரத்தில் ஒளிவிலகல் சரி வைரத்தில் ஒளியின் திசைவேகம் 1.25 × 10⁸ வைரத்தில் ஒளியின் திசைவேகம் எவ்வளோ இருக்குன்னா 1.25 × 10⁸ வைரத்தின் ஒளிவிலகல் எண் எவ்வளவு? வைரத்தின் ஒளிவிலகல் எண் 2.41 வைரத்தின் ஒளிவிலகல் எண் 2.41 அடுத்து கண்ணாடி. கண்ணாடியில் ஒளியின் திசைவேகம் 2 × 10⁸ கண்ணாடியில் ஒளியின் திசைவேகம் 2 × 10⁸ கண்ணாடியின் ஒளியின் வேகம் சரி ஒளிவிலகலின் கண்ணாடியுடைய ஒளிவிலகலின் 1.5 கண்ணாடியின் ஒளிவிலகலின் 1.5 அடுத்து காற்றில் ஒளியின் திசைவேகம் எவ்வளோ போகும்னா ஹேரில் 3 × 10⁸ போகும். காற்றில் வந்து ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ காற்றில் ஒளியில் காற்றில் ஒளிவிலகல் எண் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 காற்றின் ஒளிவிலகல் எண் 1 90° விலகு கோணத்தை ஏற்படுத்தும் படுகோணம் மாறுநிலை கோணம் என்பர். 90° விலகு கோணத்தை ஏற்படுத்தும் படுகோணம் மாறுநிலை கோணம் என்பர். அடுத்து முழு அக எதிரொலிப்புனா என்ன? முழு அக எதிரொலிப்புன்றதுன்னு இல்லை, மாறுநிலை கோணத்தை விட படுகோணம் அதிகமாக உள்ள போது விலகு கதிர் மாறுநிலை கோணத்தை விட படுகோணம் அதிகமாக இருந்துச்சுன்னா விலகு கதிர் ஏற்பட வாய்ப்பில்லை. ஏனெனில் ஆர் இஸ் கிரேட்டர் தென் 90° இருக்கும்போது ஒளிவிலகல் ஏற்படாது. ஆர் இஸ் கிரேட்டர் தென் 90° இருக்கும்போது ஒளிவிலகல் ஏற்படாது. மேலும் ஒளிக்கதிர் அதே ஊடகத்தில் உள்ள அடர்மிகு ஊடகம் முழுவதும் எதிரொலிக்கப்படுகிறது. இதுதான் முழு அக எதிரொலிப்பு. அடுத்து
முழு அக எதிரொலிப்புக்கான நிபந்தனைகள். அது என்ன முழு அக எதிரொலிப்புக்கான நிபந்தனைகள்னா, ஒன்று, ஒளியானது எப்பவுமே அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்திற்கு செல்ல வேண்டும். ஒளியானது எப்பவுமே அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்திற்கு செல்ல வேண்டும். அடர்மிகு ஊடகத்தில் படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்கும்போது இருக்க வேண்டும். அப்போ ஒரு பொருள் வந்து முழுவாக எதிரொலிப்புக்கான விதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, ஒளியானது அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்திற்கு செல்ல வேண்டும். ரெண்டு, அடர்மிகு ஊடகத்தில் படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். அடுத்து, காணல் நீர் ஏற்படுவதற்கு காரணம் முழு அக எதிரொலிப்பு. காணல் நீர் ஏற்படுவதற்கு காரணம் முழு அக எதிரொலிப்பு. வைரம் மின்னுவதற்கு காரணம் முழு அக எதிரொலிப்பு. வைரம் மின்னுவதற்கு காரணம் முழு அக எதிரொலிப்பு. வைரம் காற்றுடன் இடைமுகத்தின் காற்று இடைமுகத்தின் மாறுநிலை கோணம் மிக குறைவு தான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24.4 டிகிரி. வைரம் மற்றும் காற்றின் இடைமுகத்தின் மாறுநிலை கோணம் மிக குறைவு. எவ்வளோ? 24.4 டிகிரி. இயற்கையாக காணப்படும் வைரம் உங்களுக்கு மின்னும் பண்பு கிடையாது. இயற்கையாக வந்து நேச்சுரலாக ஒரு வைரம் கிடைக்குதுன்னா அதுக்கு என்ன பண்ண, கிளிட்டரிங் பவர் கிடையாது, மின்னும் பண்பு கிடையாது. செயற்கையாக உருவப்படும் வைரங்களுக்கு மட்டுமே மின்னும் பண்பு கிடைக்கிறது. அடுத்து, விண்மீன்கள் மின்னுவதற்கான காரணம். ஏன் விண்மீனெல்லாம் நான் பார்க்குறதுக்கு மின்னுது? அது முக்கிய காரணம் என்னென்னா, வளிமண்டலத்தில் மாறிக்கொண்டே உள்ள அடர்த்தியினாலும் வெப்பநிலையினாலும் ஒளியானது விலகலுக்கு உட்படுகின்றது. ஒளியானது விலகலுக்கு உட்படுகிறது. அப்போ விண்மீன்கள் மின்னுவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளிமண்டலத்தின் மாறிக்கொண்டே உள்ள அடர்த்தியினாலும் வெப்பநிலையினாலும் ஒளியானது விலகலுக்கு உட்படுகிறது. வளிமண்டலம் என்பது நிலையாக இருப்பதில்லை. விண்மீன்களிலிருந்து வரும் ஒளி ஒரு புள்ளியிலிருந்து வருவது போல் தெரியாமல் வெவ்வேறு புள்ளிகளிலிருந்து வருவது போல் தெரிகிறது. இதனால்தான் விண்மீன்கள் மின்னுவது போல் தோன்றுகின்றன. விண்மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒளி வந்து விண்மீன்களின் வருவது ஒரு ஒளி ஒரு புள்ளியிலிருந்து வருவது போல் தெரியாமல் வெவ்வேறு புள்ளிகளிலிருந்து வருவது போல் தெரிகிறது. இதனால்தான் விண்மீன்கள் மின்னுவது போல் தோன்றுகிறது. வளிமண்டலத்திற்கு அப்பால் பார்க்கும்போது விண்மீன்கள் மின்னுவதே கிடையாது. வளிமண்டலத்துக்கு மேலே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்மீன் எதுவும் மின்னவே மின்னாது. அடுத்து, ஒளி இலைகள். ஒளி இலைகள்னால் என்ன? அதாவது, நெருக்கமாக பிணைக்கப்பட்ட பல இலைகளால் அல்லது குவார்ட்ஸ் இலைகளால் உருவாக்கப்பட்ட இலை தான் ஒளி இலைகள். ஆப்டிக் ஃபைபர்னு சொல்லுவாங்க, ஒளி இலைகள்னு சொல்லுவாங்க. நெருக்கமாக பிணைக்கப்பட்ட பல இலைகளினால் அல்லது குவார்ட்ஸ் இலைகள்னால் உருவாக்கப்பட்ட இலைகள் ஒளி இலைகள். ஒவ்வொரு இலையும் உள்ளகம் மற்றும் பாதுகாப்பு உறை ஆகிய இரு பகுதிகளானது வெளியே உள்ள பாதுகாப்பு அறையின் ஒளிவிலகல் எண்ணை விட உள்ளே உள்ளக பொருளின் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருக்கும். வெளியே உள்ள பாதுகாப்பு உறையின் ஒளிவிலகல் எண்ணை விட உள்ளே உள்ளக பொருளின் ஒரு ஒளிவிலகல் எண் அதிகமாக இருக்கும். ஒளி இலைகள் முழு அக எதிரொலிப்பின் அடிப்படையில் செயல்படின. அப்போ ஆப்டிக்கல் ஃபைபர் எதன் அடிப்படையில் செயல்படுகிறது? ஒளி இலைகள் முழுவாக எதிரொலிப்பின் படி செயல்படுகிறது. நீண்ட தொலைவுகளுக்கு ஒளி ஒளி செய்களை அனுப்ப ஒளி இலைகள் பயன்படுகின்றன. இலை ஒளியலின் தந்தை யார்? நரிந்தர் கபானி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இலை ஒளியலின் தந்தை நரிந்தர் கபானி இந்தியாவை சேர்ந்தவர். இலை ஒளியல் என்ற பெயர் உருவாக காரணமாக இருந்தவரும் இவர் யார்? நரிந்தர் கபானி. இலை ஒளியல் என்ற பெயர் உருவாக காரணமாக இருந்தவர் நரிந்தர் கபானி. ஒளி செல்லும் திசையை குறிக்கும் கோடு ஒளிக்கதிர். குவியாடியில் பார்வை புலம் அதிகமாக இருக்கும். ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்தில் செல்லும் போது 45 டிகிரி படுகோணத்தில் ஒளிவிலகல் அடையாது. 45 டிகிரி கோணத்தில் படுகோணத்தில் ஒளிவிலகல் அடையானது. கை மின்விளக்கில் பயன்படுத்த குழியாடி. கை மின்விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது குழியாடி. பெரிதான மாயபிம்பங்களை உருவாக்குவது குவியாடி. அப்போ குவியாடினா மாயபிம்பங்களை தோற்றுவிக்கும். எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருந்தால் குவியாடி, உட்புறமாக வளைந்தால் குழியாடி. குழியாடியின் குவியத்தோடு 5 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவாரம் 10 சென்டிமீட்டர் ஆகும். முப்பட்டக ஒன்றின் வழியே ஒளிக்கற்றை பாயும் போது விலகல் அடையும் மற்றும் நெருப்பிறகு ஏற்படும்.
முப்பட்டகம் ஒன்று. முப்பட்டகம் ஒன்றின் ஒளியே ஒளிக்கற்றை பாயும் போது விலகல் அடையும் மற்றும் நிறப்பிரிகை ஏற்படும். ஒளியின் திசைவேகம் வெற்றிடத்தில் பெருமமாக உள்ளது. முப்பட்டகம் ஒன்றில் ஏற்படும் விலக்கோணம் படுகோணத்தை பொறுத்தது. முப்பட்டகம் ஒன்றில் ஏற்படும் விலக்கோணம் படுகோணத்தை பொறுத்தது. முதன்மை அச்சுக்கு இணையாக அனைத்து தொலைவுகளும் ஆடியின் மையத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. உருப்பெருக்கத்தின் மதிப்பில் காணப்படும் மைனஸ் வேல்யூ பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா மேபிம்பத்தை குறிக்கும். அடுத்து பொருத்துக, அதாவது புக் பேக்கில் இருக்கிற பொருத்துக பார்த்தீங்கன்னா பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையே உள்ள தொலைவு எதான்னு சொல்லுவாங்கன்னா உருப்பெருக்குன்னு சொல்லுவாங்க. பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையே உள்ள தொலைவு உருப்பெருக்கும் என்பர். அடுத்து மலைகளில் காணப்படும் மிக குறுகிய வலைகள் பயன்படுது குவியாடி. தண்ணீருக்குள் உள்ள நாணயம் சற்று மேலே உள்ளது போல் தெரிவது ஒளிவிலகல். அடுத்து காணல் நீர் என்பது முழுவாக எதிரொலிப்பு. பல் மருத்துவரை பயன்படுத்தும் ஆடி வந்து பார்த்தீங்கன்னா குழியாடி. பல் மருத்துவர்கள் பயன்படுத்தும் குழியாடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை. ஏற்கனவே நீங்கள் எக்ஸாம் சரியாக பண்ணாமல் இருந்திருந்தாலும் நம்மளால் முடியுமா முடியாதா என்ற நெகட்டிவ் தாட்ஸை முற்றிலுமாக ஒழித்துட்டு உங்களால் முடியும். திருக்குறள் ஒரு எனக்கு பிடிச்ச முக்கியமான ஒரு திருக்குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்தால் ஆகாதெனினும் மெய்வருத்த கூலி தரும். அதாவது கடவுளினால் முடியலனா கூட உன்னுடைய தொடர் முயற்சி உனக்கு வெற்றியை கொண்டு வந்தே தீரும். அது உலக நியதி, இயற்கையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகவே முடிந்தவரை அனைவரும் தொடர்ந்து படியுங்கள். தொடர்ந்து ஒரு செயலை செய்யும் போது தான் அதற்கான பலன் கிடைக்கும். ஒரு 3 மாதம் படிச்சுட்டு எக்ஸாமை போய் எழுதிட்டா பாஸ் பண்ணிட முடியாது. அந்தளவுக்கு வந்து ஈஸியானது இல்லை டிஎன்பிசி. இருக்கிறதுலே டஃபஸ்ட் எக்ஸாம்னா டிஎன்பிசி. ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. அந்த காம்படிஷன்லாம் பீட் பண்ணிட்டு வரனா நீங்கள் தொடர்ந்து படிச்சுனே இருக்கணும், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு வீடியோ வந்து ஃபிசிக்ஸ் எல்லாம் சிலது ஞாபகம் வராது, சில டேர்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை எழுதி பாருங்கள், கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். நீங்கள் தமிழ் படிச்சிருந்தாலும் புது புத்தகம் எல்லாமே இப்போ புது புத்தகமும் மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வர சண்டே வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பில் ஒரு முக்கியமான 100 வினா விடைகள், அதாவது ஆப்ஷன் வச்சு கொஸ்டின்ஸாக அப்லோட் பண்ணுறவங்க தேவையானவங்க எடுத்து யூஸ் பண்ணி கொஸ்டின் டெஸ்ட் போட்டு பாருங்கள். எவ்ரி சண்டே கொஸ்டின் அப்லோட் பண்ணப்படும். இதுக்கு மேலே டெஸ்ட் பேட்ச் அது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணாத உங்களுடைய விருப்பம். நான் என்னுடைய கடமையை சரியாக செய்கிறேன். ஏன்னா போடுறேன்னு சொல்லிவிட்டு நான் போடாமட்டால் தான் தப்பு. நீங்கள் பயன்படுத்தி டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட 2 மடங்கு டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அதே போல் ஏற்கனவே படித்த ரிவைஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து படித்தா தான் கால் பர் நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா வந்து அப்போ ஜியோ பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ப தகுந்த வட்டாரங்கள்ந்து சொல்லியிருக்காங்க ஜியோ பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக 2A அல்லது 2 இதில் எதானோ ஒன்று கண்டிப்பாக வந்துடும். ஸோ தொடர்ந்து படிங்க, விட்டுறாதுங்க. வெற்றி வந்து கிடைக்க நாம் தான் போராடி ஆகணும். நன்றி, வணக்கம்.